குழந்தைகளுக்கு முடியலைன்னு சொன்னால் துளசி தும்பச்செடி இது ரெண்டையும் வச்சு நல்லா கசக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம். அது கொடுக்கலாம் கொடுக்க முடியலைன்னு சொன்னால் குப்பைமணியும் ரெண்டு உப்புக்கல் வச்சு, அப்படி உப்புக்கல் ரொம்ப வைக்கக்கூடாது, கொஞ்சோண்டு உளோண்டு வச்சு நல்லா கசக்கி தண்ணியாகவே சாராகவே சாராகவே எடுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை கொடுக்கணும். அதை கொடுத்தா வாந்தி தன்னால் இந்த சளி பூரா வெளில வந்துடும். குழந்தைங்களுக்கு பெருசாமாகிறவர்களுக்கு கண்டந்து புளி, முறுக்குத்து புளி, அது வாழ்மிளகு, கரஞ்சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு சதவுப்பை, அது சதவுப்பை போட்டு அதோட கோமம் வச்சு பூண்டு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பட்டு போகும் போது வறுத்து லேசாக அரைக்கணும். நல்லா பட்டு அரைச்சி பட்டு போல் அரைச்சி அது குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறது? அந்த உடம்புல இவ்வளோ உவி வகுத்துக்குள்ளே இருக்கிற அந்த அதை விட பணங்கற்படி சேர்த்து கொடுப்பாங்க. உள்ளே உவிய வகுத்துக்குள்ளே இருக்க கசடு பூரா வெளியாகிடும். மேல் உடம்பு தெம்பாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல தைரியமாகவும் தெம்பாகவும் உணர்ச்சியாகவும் இருப்பாங்க. குழந்தைக்கு நல்லது அது, அது சாப்பிட்றது. பால் வந்து குழந்தைங்களுக்கு சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பால் பால் இல்லைன்னு சொல்லி சுரக்கிறதுக்கு தான் பால் சுரா இருக்குல்லங்க கருவாடு, அது கொண்டு வந்து பூண்டும் அதையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி கொஞ்சமாக குழம்பு வச்சு அந்த பால் இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்தோம்னா உடனே பால் ஊறும், நல்லாயிருக்கும். அது சார் ஒன்று சொன்னார், இந்த குப்பை மணியை வந்து மோசன் போலன்னா ஆய் போலன்னா யூஸ் பண்ணுறது சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு. வயிற்ற கட்டிக்கிச்சுனா இல்லை, அது குப்பை மணி வந்து உள்ள ஆசனம் வயலில் வைக்கிறது, வயிற்றால் போகாமல் சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றால் போலன்னு வச்சுக்கோங்களே, அந்த குப்பைமணியை செடியை பிடிச்சி வந்து தலையை உருவி எறிஞ்சிட்டு அந்த குச்சி இருக்குல்ல குச்சியில் ரெண்டு உப்புக்களை வச்சு அப்படியே தேய்ச்சி அந்த ஆசனம் வயலில் வைப்பாங்க, குழந்தை வெளியாயிரும். அப்புறம் சோத்துக்க தலையே ரசம் வச்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, இது மாசமாக கர்ப்பிணிகளுக்கு கொடுக்குறது. சர்க்கரைக்கு வந்து எத்தனையோ வகை இருக்குது சார், இந்த ஆடாதோட நெஞ்சு வலி சளி இருக்குல்ல அதுக்கு ஆடாதோயே மட்டு பிடிக்கி பசும்பால் சீரகம் சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி அதை கொடுக்கலாம். இந்த நெஞ்சு வலிக்குது எனக்கு சளியை ஓவராக கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு அது கொடுக்கலாம். அப்படி வேது பிடிக்கணும்னு சொன்னால், தலைப்பாரம் வேது பிடிக்கணும்னு சொன்னால் புங்கல் புளியாந்தலை இது அஞ்சாமசி தலைங்கிறது வாதரச தலை இது இது வேப்பந்தலை நம்ம ஆரேஸ்வரி இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு நல்லா மூடி வேக வைக்கணும். வேக வச்சு மூணு கல்லையும் அதுக்குள்ளே போட்டுடணும். வேது பிடிக்கிறதுன்னு சொன்னால் மூணு கல்லையும் இங்கே அடுப்பில் போட்டுடணும். செங்கக்கல் மூணு செங்கல்லையும் சின்ன இவ்வளவு வரிகள் போட்டால் போதும். அவங்க என்ன பண்ணணும், அம்மாருக்க நல்லா வெந்த பிற்பாடு அப்படியே சட்டியை கீழே இறக்கி வச்சு அவங்களை பக்கத்தில் உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு துணியெல்லாம் போட்டு மூடி இந்த கொஞ்சம் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு துணியை கொடுத்து அந்த மூடி இருக்க சட்டியை கொஞ்சம் கொஞ்சம் திறக்க சொல்லும்போது ஒவ்வொரு கல்லாக எடுத்து அதுக்குள்ளே போடணும். அதுக்குள்ளே போடும்போது இந்த ஆவி வரும், கப்பா கப்பா கப்பான்னு ஆவி அவங்க லேசாக திறந்து விட்டுக்கணும். ஆவி வந்த உடனே பார்த்தா மேல் பூரா வேர்த்து இந்த தலைப்பரம் குறைஞ்சி சளியும் முறிஞ்சு எல்லாம் களக்களான் இருக்கும். மேல் மூணு கல்லையும் அதே மாதிரி போட்டு எடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் பூண்டு மிளகு மிளகாய் மூணையும் வச்சு பட்டு போல் அரைச்சி ரசம் வச்சு கொஞ்சோண்டு புளி போட்டு கலசு ரசம் வச்சு ரசத்தில் சோறு கொடுக்கும். கொடுத்தா காலையில் களக்களான் உடம்பு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த உடம்புக்காரங்களுக்கு